ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக முகப்பரு அப்படிங்கிறது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். முகப்பரு வந்தால் கையால் அழுத்தவோ இல்லை நகங்களாலோ குச்சியாலோ குத்திவிடக்கூடாது. அப்படி குத்துனீங்கன்னா தழும்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதுக்கு சூப்பரான ஹோம் ரெமெடி இருக்குது. எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் அந்த தழும்பையும் சேர்த்து மறைய வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகை. இந்த இலை பேர் வந்து திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இதோட மகிமை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இதோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. இந்த விதைகளை நம்மளே வந்து உதிர்த்து எடுத்து கூட நம்ம வந்து ஃப்ரூட் சாலட்லேயோ இல்லை ஜூஸஸ்லேயோ ஆட் பண்ணி சாப்பிடலாம். உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இந்த பச்சிலை வந்து நர்சரி கடைகளிலும் கிடைக்கும், கிராமப்புறங்களில் நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா போதும், அதோடய விதை விழுந்து 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 பக்கத்தில் நிறைய செடிகள் வர ஆரம்பிச்சிடும். ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு, இது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இதோட மெடிசினல் வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இந்த இலையை சும்மா கையால் பிச்சு இந்த மாதிரி கசக்கிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலே வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும். முகப்பரு இருந்தால் வந்து பருக்கள்லாம் வந்து அப்படியே வந்து மறைஞ்சிரும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் பீட்டா கரோட்டின் வைட்டமின் ஏ இருக்கிறனால இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த திருநீற்று பச்சிலையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் எடுத்துட்டு நல்லா தண்ணிலாம் போனதுக்கப்புறமா ஒரு ஜிக்ஸாக் கவர்லேயோ அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதோட தண்டுகளெல்லாம் நீக்கிட்டு நான் இப்போ வந்து இலையை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இலை கூடவே நீங்கள் விதைகள் பூ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் சின்னதாக அம்மி அப்படி இல்லைன்னா அந்த அரைக்கிற குழவி எதுவும் இருந்தால் அதில் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். கம்மியான குவான்டிட்டி நம்ம சேர்க்குறனால நல்லா அரைப்படாது. நம்ம வந்து அதோட ஜூஸ் அதாவது அந்த சாரை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து 1 spoon தயிர் சேர்க்குறேன். தயிர் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கும். ஸோ அதனால் நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இதை தயிர் சேர்த்ததுக்கப்புறமா 1 அடி மட்டும் அடித்து எடுத்துகிட்டு இதோட சாரை நம்ம நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து பருக்கள் மறைகிறது மட்டும் இல்லை, முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் மறைகிறது மட்டும் இல்லை, இன்ஸ்டன்ட் க்ளோ எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து நான் ஸ்கின்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து கண்கூடாக நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கடையில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் சேர்ந்த க்ரீம் அந்த மாதிரி போடுறத விட நம்ம வந்து இயற்கையாக நேச்சுரலாக இருக்கிற ரெமடியை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த சாறு கூட 1 1/2 spoon கஸ்தூரி மஞ்சள் பொடியும் 1/2 spoon கடலை மாவும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சாறு கம்மியாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் 1 1/2 spoon அளவு தயிர் விட்டு மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நம்ம ஃபேஸில் வந்து இப்போ ஃபேஷியல் பேக் மாதிரி நம்ம இதை போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, என்னோடய ஸ்கின் கலர் வந்து இப்படி தான் இருக்குது. நான் இப்போ வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு லேயர் மாதிரி இதை வந்து ஃபார்ம் பண்ணி அழுத்திலாம் தேய்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு நம்ம வந்து தேய்ச்சி விட்டால் போதும். பாருங்கள், நான் வந்து லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். இதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லும் வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பருக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து கழுத்து முதுகு பகுதியில் சில பேருக்கு பருக்கள் இருக்கும், உடலில் பருக்கள், அதே மாதிரி ஸ்கின் இச்சஸ் அலர்ஜி என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ கழுத்து பகுதிக்கும் நம்ம சேர்த்து சேர்க்குறனால கழுத்தில் இருக்கிற கருமையும் மறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா உலர்ந்துடும். உலர்ந்ததுக்கப்புறமா நல்லா முகத்தை கழுவிடுங்க. உடம்பில் தேய்ச்சிருந்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிக்கும்போது சோப்போ வேறு எதுவுமே யூஸ் பண்ணாமல் குளிங்க, ஏன்னா இதுவே நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸே இல்லாமல் 100% நேச்சுரலான நம்ம வீட்டிலே சிம்பிளாக செலவில்லாமல் செய்யக்கூடியது மாதிரியான ஹோம் ரெமெடி உங்களுக்காக நம்ம சேனலில் நிறைய வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் பியூட்டி டிப்ஸும் நம்ம சேனலில் இனிமேல் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங், பாய்.